श्रीमान् वेङ्कटनाथार्यः कण्डार्थिककेसरी वेदान्ताचार्यवर्योऽपि सन्निधत्तां तथा श्रुतिः यस्य वाग्भृतिपर्यन्ता यतिरागसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणन पद्धति दयानिधिं दयाकृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये இப்பொழுது நாம் ஏழாவது அங்கத்தில் ஸ்ரீதரமூர்த்தி பிராட்டியை தரிச்சின்றிருக்கிற பெருமாளுடைய ஒரு சித்திரம் ஸ்ரீதரமூர்த்தி. அதுலேயும் சமுத்திரத்தினுடைய சித்திரம்லாம் இருக்கு. அது பக்கத்தில் சமுத்திரத்திலேருந்து தோன்றினவளாக இருந்திருக்கிற பிராட்டி மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியினுடைய சித்திரம், அந்த மகாலட்சுமி சித்திரத்தை அது தரிச்சின்றிருக்கிற பெருமாள், அந்த பெருமாள் திருமேனியில திருமாதல இருந்துருக்கிற அந்த மகாலட்சுமிய ரெண்டு பேரும் பார்க்கறான். ராஜாவும் சுமதியும் பார்க்கறான். இதுதான் விவசாயமும் காண மகாராஜாவினிடத்துல இதை பாருங்களேன் பாருங்களேன்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன பிற்பாடு இதை பார்க்கறேன். பார்த்துட்டு ஒரு பெரிய சந்தோஷம், எல்லாருக்குமே லட்சுமியை பார்த்தா ஒரு சந்தோஷம், தாயாரை சேவிக்கணும்னாலே ஒரு சந்தோஷம், தாயாரை நினைச்சாலே ஒரு சந்தோஷம் வருது. பெருமாள் சேவிக்கிறோம் அது வேற விஷயம், அதனால ஆனந்தம் வருது அதெல்லாம் வேற விஷயம். தாயாரை சேவிச்சாக்கா போறோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவா கூட பெருமாள் சன்னதிக்கு போக முடியாட்டா கூட தாயார் சன்னதிக்கு போய் நீங்கன்னு தாயார் சன்னதி வருவா எத்தனையோ பேர் இருக்கா. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் கூட அந்த 24 படிக்கட்டு ஏறி மேல போய் பெருமாளை சேவிக்க முடியாட்டா கூட செக்கரத்தாழ்வாரையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வந்துருவா. இப்படி அந்த தாயார் சேவிக்காத இருக்கிறதுன்றது அது ரொம்ப மனசுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணாது போயிட்டோன்ற ஒரு மனசுக்கு ஒரு குறுக்குறுப்பு ஏற்படுத்தும். அந்த தாயார் நினைச்சாலே ஒரு சந்தோஷம். அந்த தாயார் சித்திரமா அப்படியே பிரத்யட்சமா தாயார் சேவிக்கிற அதுவும் எப்படி எப்படிப்பட்ட தாயார் அந்த சித்திரத்துல பாக்குற அப்படின்னா, சமுத்திரத்திலேருந்து ஆவிர்வாவமாகி ஆவிர்வாவமான உத்தர க்ஷணத்துல வசிதான் தேவதேஷும் தேவதேவேஷும் ஏவும் வட்சஸ்தம் ஹரேகன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறே பெருமாள் திருமார்புல ஏறி அமர்ந்திருந்த அந்த மகாலட்சுமிய பார்க்கறேன். அந்த விவேகன் பார்க்கறத உடனே அவருக்கு ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது. சந்தோஷம் வந்த உடனே நீ ஆனானா மோகனி காபி காருண்யமா நித்யா மோதா நிகம வச்சசாம் மௌளி மந்தாரமால சம்பத்தி வியாமத விஜயினா சன்னிதத்தாம் ததாமே சைஷா தேவி சகலபோன பிரார்த்தனா காமதேனு என்று அவரை ஸ்தோத்திரம் பண்ற, தாயாரை ஸ்தோத்திரம் பண்ற. சகலபோன பிரார்த்தனா காமதேனு லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காமதேனுவாக இருந்துருக்கா இந்த மகாலட்சுமின்னு ஸ்தோத்திரம் பண்ற. அப்புறம் கிட்ட வர கிட்ட வந்து அஞ்சலியும் பத்வான் கைய கூப்பிடுற, கைய கூப்பிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி சொல்ற மகாராஜா. தேவே தேவி த்ரிதிச மகிழா மௌளி மாலாத்திதம் தே சித்தி க்ஷேத்ரம் சமித விபதாம் சம்பதாம் பாத பத்மம் யஸ்மின் ஈஷன் நமித சிரசா யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே விதமதி பதே வாசுதேவஸ்ய தன்யாஹ. சேவே தேவி திரச மகிழா மௌளி மாலா சிதந்தே சித்தி க்ஷேத்திரம் சமித விபதாம் சம்பதாம் பாத பத்மம். இந்த தாயாருடைய திருவடியை சேவிக்கிறார், மகாலட்சுமியினுடைய திருவடியை சேவிக்கிறார். ராஜா சேவிச்ச உடனே அந்த திருவடியில நிறைய புஷ்பங்கள்லாம் இருந்துச்சு. அந்த புஷ்பங்கள்லாம் எங்கேருந்து வந்த புஷ்பம்னு பார்த்தோம்னா இவெல்லாம் அர்ச்சனை பண்ண புஷ்பம் இல்லை. திருதேச மகிழாமோடி மாலாத்திதம் தே அந்த திருவடி எப்படிப்பட்டதான திருவடியாக இருந்திருக்கீங்க. தேவத ஸ்திரீக்கள் எல்லாரும் சொத்தாக தாசீகணகான்னு சொல்லி சொல்லுவார். தேவதைகள் எல்லாரும் பிரம்மா சிவன் முதலிய தேவதைகள் எல்லாரும் எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்தாக்க அவ
அவருடைய மனைவிகள்மார்களாக இருந்திருக்கிற சரஸ்வதி உமாதேவி போன்றவர்கள் எல்லாரும் மகாலட்சுமிக்கு அடிமையாக இருந்திருக்கிறார். சுவாமி தேசிகன் தேவநாயகி பஞ்சாசத்துல சாய்க்கிறார். கனபசுர கிரீட்ட பிராந்த மந்தஹார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதஹர விந்தா. அந்த தேவநாதனுடைய திருவடி எப்படி இருக்குன்னு 33 கோடி தேவதைகளும் வந்து அந்த தேவநாதனை விழுந்து 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 சேவிக்கிறாளாம். அந்த தேவநாதன் விழுந்து சேவிச்ச உடனே அதான் எல்லாரும் கிரீட்டம் போட்டுருக்காரு. அந்த கிரீட்டத்துல அந்த பாரிஜாத புஷ்பத்தை அதுல இது பண்ணிட்டு இருக்கான். அதுல தேன் மொழிகின்று இருக்குதான். அப்படி தேன் மொழிகின்ற பாரிஜாத மகரந்தத்துல கூட கூட இருந்துட்டு இருக்கிற அந்த மாலையோட கூட இருந்துட்டு இருக்கிற அந்த கிரீட்டத்தை போட்டுட்டு அந்த கிரீட்டத்தோட இவா இத்தனை பேரும் சேவிக்கச்சு அந்த இடம் மொத்தம் ஒரே ஈரமா போய் சேரா போயிட்டு தேவநாதனுடைய திருவடி இருக்கிற இடம் முழுக்க பணபசுர கிரீட்ட பிராந்த மந்தஹார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதஹார விந்தா. இப்படி தேன் பெருகின்ற அந்த மகரந்தங்களோட கூட இருந்துருக்கிற அந்த இடத்தை பார்த்தோம்னாக்கா அப்படியே இதுவா இருக்குன்னா. அப்போ இங்க இவாளுக்கு என்னன்னா அந்த தேவதாசிகள் மொத்த பேரும் சேவிக்கிறார். மகாலட்சுமியை சேவிக்கிறார். அப்படி குளிஞ்சிட்டு சேவிக்கிறார். குளிஞ்சிட்டு சேவிக்கிட்டே அவ மொத்த பேரும் அந்த பாரிஜாத்த புஷ்பத்தை ஒவ்வொருத்தரும் தலையில சூடிட்டு இருக்கா. அந்த பாரிஜாத்த புஷ்பம் எல்லாம் உதிர்றதும் அந்த உதிர்னா அந்த தாயார் திருவடியில மொத்தம் அர்ச்சனை பண்ண மாதிரி ஆயிடும். இவளுடைய தேவையினால ஏற்பட்டது. திருதச மகிழா மௌலி மாலாஹேதம் அந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி செய்யாசனம் வாகனம் வேதாத்மா வேதேஸ்வர யமிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி துரவிரஜ ததயித சுதாசு தாசீகனா. பிரம்மா ஈஸ்வரன் முதலிய தேவதைகள் 33 கோடி தேவதைகளும் சதயிதா அவரவர்களுடைய மனைவிமார்களோட கூட உனக்கு தாசனாகவும் தாசியாகவும் இருந்திருக்கா மொத்த பேருமான்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இந்த தாயாருடைய திருவடிக்கு ஒரு விசேஷம் திருச்சமகிழா மௌலி மாலாபிதம் சித்தி கஷேத்திரம் இதம் விபதாம் சம்பதாம் சித்தி கஷேத்திரம் ஏ பாத பத்மம். உன்னுடைய திருவடி எப்படி இருக்குன்னாக்க சமிதா விபத அதாவது பொக்கடிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற விபத்து விபத்தே இல்லாத சம்பத்து அந்த சம்பத்துக்கெல்லாம் சித்தி கஷேத்திரம் இருப்பிடமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆபத்து சேராததாக இருந்திருக்கிற ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் இது இருப்பிடமாக இருந்திருக்குன்னு. சம்பத்துன்னா என்ன விபத்துன்னா என்னன்னு ஒரு டெபினிஷன் பார்க்கணும். போன வாரத்துல ஒரு மாதிரியா சம்பத்து விபத்தை பத்தி பார்த்தோம். நைசகத்துல சொல்லியிருக்க ஸ்லோகத்தை வச்சுட்டு பார்த்தோம். இப்ப புராணத்துல சொல்ற விஷயத்த பார்ப்போம். விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா விபத் விஸ்மரணம் விஷ்ணோகம் சம்பத் அசைவ சம்ஸ்மிருதி. நாம நினைக்கிற ஆபத்தெல்லாம் ஆபத்து இல்லையா. நாம நினைக்கிறதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு இடையூறுகள்லாம் உண்மையிலேயே அவையெல்லாம் இடையூறு இல்லை. அதே மாதிரி நாம நினைச்சுட்டு இருக்குமே இதெல்லாம் தான் சம்பத்துன்னு பெரிய புகழோடு இருக்கிறது பெரிய பணக்காரனாக இருந்துருக்கிறது இப்படி எல்லாம் இருக்கிறது இருக்கு இதெல்லாம் தான் ஒரு ஊருக்கு ராஜாவா இருந்துருக்கிறது ஒரு தேசத்துக்கு சக்கரவர்த்தியா இருந்துருக்கிறது இதெல்லாம் தான் சம்பத்துன்னு நாம நினைச்சுட்டு இருக்குமே இதெல்லாம் சம்பத்தே இல்லையா. விபதோ நைவ விபதா சம்பதா நைவ சம்பதா. அப்ப சம்பத்துனா என்னது விபத்துனா என்னதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். விபத் விஸ்மரணம் விஷ்ணோகம் சம்பத் அசைவ சம்ஸ்கிருதி. விபத்துனா என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் நான் சம்பத்தை சொல்றேன்னு சொல்லிட்டேன். விபத் விஸ்மரணம் விஷ்ணோகம் சம்பத் அசைவ சம்ஸ்கிருதி. பெருமாளை நினைக்காத பெருமாளை மறந்து போறது இருக்க அதுதான் விபத்து. அப்ப சம்பத்து இதுக்கு எதிர் மாதிரியா மறையா தானே இருக்கணும். அப்ப என்னது சம்பத் அசைவ சம்ஸ்மிருதிக்கு எல்லா சமயத்திலையும் அந்த எந்திரமானையே நினைச்சுட்டு இருக்கிறது இருக்க அதுதான் சம்பத்து. இந்த மகாலட்சுமியினுடைய திருவடி என்ன பண்ணுன்னாக்க
அததான் இங்க சொல்ற சமித விபதாம் சம்பதாம் சித்தி க்ஷேத்திரம். சமித விபதாம், சமித விபத்து, இந்த விபத்துன்றது இருக்க இந்த விபத்தை போக்கடிக்க. இப்ப நமக்கு விபத்து என்ன? விஸ்மரணம் ஹரேன்னு பெருமாளுடைய திருநாமத்தையும் பெருமாளையும் நினைக்காத இருந்துட்டு இருக்கிறது இருக்கு, அதுதான் விபத்து. அந்த விபத்தை போக்கடிச்சிருவோம். தாயாரை நினைச்சாக்க பெருமாளை நினைக்காத இருக்க முடியாது. தாயாரை நினைச்சா பெருமாளை நினைக்காத இருக்க முடியுமான்னா, ஸ்ரீபதன் ஞாசதன் என்ற சுவாமி தேசிகன் ரங்கநாதனுடைய திருமார்ப பகவத்கான சோபானத்துல மங்களாசாசனம் பண்ணும் போது மத்தியம் பாஹோஹோ மணிவர ருஜா ரஞ்சிதம் ரங்கபக்தரு சாந்திரன் தருண துளசி சித்ரையா வைஜயந்தியா சந்தாபம் மே சமயதிதியனா சந்திரிகோ தாரகா சொல்லி அந்த இடத்துல சம்பிச்சு ஸ்ரீபதன் ஞாசதன்யம் பெருமாள் ஜயோ வக்ஷஸ்தலம் ஹரேகன்னு அந்த பெருமாளுடைய வட்சஸ்தலத்துல போய் நேரம் ஏறி உட்காந்துட்டாளு. அதனால பெருமாளுக்கு எதனா குறையா? என்ன இப்படி வந்து நம்ம கேட்காதே, நீ பாட்டுக்கு ஏறி உட்காந்துட்டே இது என்ன ஈஸியா இருக்குன்னு எதனா நினைக்கிறேறான்னு கேட்டா, அப்படின்னா இல்ல. ஸ்ரீவத்சேன பிரதித விபவம் ஸ்ரீபதன் ஞாசதன்யம், பெருமாளுக்கு ஸ்ரீவத்ன்ற ஒரு மறு இருக்கு, அந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கு. அந்த மச்சத்தினால அவருக்கு ஒரு பெரிய விபவம் ஏற்பட்டுதான், பெருமை ஏற்பட்டுதான். அந்த பெரிய பிராட்டியினுடைய திருவடி சம்பந்தம் இருக்கு. என்ன முழுஷா பிராட்டி திருமார்பிலேயே இருந்துட்டு இருக்கிறதுனால ஸ்ரீ அந்த பிராட்டியினுடைய பதன்யாசத்தினால தன்யமா ஆயிடுச்சான். இந்த வைப்பதுனால பாக்கியம் பெற்றது என்ன சொல்லும்படியான ஒரு சமயம். அப்போ எப்ப பிராட்டிய நாம நினைச்சோமானாக்கா, அந்த பிராட்டியினுடைய திருவடியை நாம சேவிச்சோமானாக்கா பகவத்மரணம் வந்துட போறது. ஆகையால பகவத் விஸ்மரணம்ன்றது வரவே வராது. விஸ்மரணம் ஆகிய ஒரு ஒரு பெரிய விபத்து இருக்கு. அந்த விபத்தை போக்கடிச்சு அழிவில்லாததான சம்பத்து இருக்க, அந்த சம்பத்தை வழங்குபவர்களாக அந்த சம்பத்தினுடைய சித்தி க்ஷேத்திரமாக இருந்துருக்கு, அந்த சம்பத்தினுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. சித்தி க்ஷேத்திரம் சமித விபதாம் சம்பதாம் பாத பத்மம் யஸ்மின் ஈஷன் நமித சிரசஹ. ஈஷன் நமித சிரசஹ, இந்த தாயாரிடத்துல ஒரு புலி உண்டு. நமித சிரசஹன்னாக்கா புலி உண்டு தலை வணங்கினா போருமா? இதுக்கு முன்ன இன்னொரு விஷயம், ஹே தேவி திரிதச மகிழா மௌழி மாலார்த்திதம் தே சித்தி க்ஷேத்திரம் சமித விதாம் சம்பதாம் பாதபத்மம் சேவே அப்படின்னு முடிச்சது. சேவே அப்பேற்பட்ட திருவடியை, உன்னுடைய திருவடியை சேவே நான் வணங்குகிறேன்னு சொல்லி சொல்றார். இந்த சேவேன்றது என்ன அர்த்தம்னாக்க, உன்னுடைய திருவடியே தான் பிராபியமும் பிராபகமாகவும் இருந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது பெருமாளை அடைவிப்பிக்கிறதுக்கு, அதாவது சீவி குண்டத்துல நம்மள மோட்சத்தை அடைஞ்சு சம்சார திசையிலேருந்து விடுபட்டு பெருமாளை அடையறதுக்கு, சீவி குண்டத்துல எழுந்திருந்து இருக்கிற எம்பெருமான அடையறதுக்கு உபாயமாகவும் இருந்திருக்கு உங்களுடைய திருவடி. அங்க போய் அனுபவிப்பதற்கும் பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற ஒரு திவ்ய தம்பதிகள் தானே நாம் அனுபவிக்க போறோம். அப்போ உபாய திசை பல திசை ரெண்டு திசையிலையும் பிராட்டிக்கு சம்பந்தம் இருக்குன்றத தெரியப்படுத்துற இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிக்கணும் தேவி என்ன சொல்ற. இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லணுமா என்று கேட்டோம்னா, இந்த இடத்துல வெறும் ஒரு லிட்டரரி இது, அதாவது சாகித்யம் மாத்திரம் இந்த இடத்துல அபேட்சை இல்லை. சுவாமியினுடைய அபேட்சை, அதாவது சுவாமி இந்த இடத்துல சொல்ல வந்தது சாகித்யம், அதாவது இலக்கியத்தினுடைய ஒரு சிறப்பை மாத்திர சொல்றது இல்லை. இதுல இருக்கக்கூடிய சாஸ்திரார்த்தத்தையும் சேர்த்துதான் சொல்ல போறேன். இந்த ஸ்லோகம், இதுக்கு அப்புறமா வர ஸ்லோகங்கள், இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்கள்னால பார்த்தோம்னாக்க, பிராட்டிக்கு இருக்கக்கூடிய நம்ம சம்பிரதாயத்துல பிராட்டியினுடைய ஸ்தானம் என்னன்றது தெரியப்படுத்துறது தான் அவருடைய முக்கியமான நோக்கம்.
ஆகையால இந்த இடத்துல சேவைன்ற சொல்லுச்சு பிராட்டி வெறும் புருஷகாரமாக மாத்திரம் இல்லை, அந்த உபாயத்திலையும் அவளுக்கு பங்கு இருக்கு. பிராட்டியும் பெருமாளுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகள் தான் சுத்தோபாயமாக இருந்துட்டு நம்மள மோட்சத்துக்கு அடையும்படியாக பண்றா என்று சொல்றார். சரி, இப்படிப்பட்ட உன்னுடைய திருவடியை நான் சேவிக்கிறேன், இதனால வரக்கூடிய பலனை உத்தரார்த்தத்தினால சொல்றேன். சரீரம் வர்த்திஷ்யந்தே விதமதிபதே வாசுதேவஸ்ய கன்யாஹ. பிரபன்னால பத்தி சொல்றார் இந்த இடத்துல இந்த ஸ்லோகம். தாயார் இடத்துலயும் பெருமாளுமாக, தாயாரும் பெருமாளுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகள் இடத்துல கருணாகதி பண்ணாக்க அவளுடைய நிலை என்னன்றத சொல்றார். எஸ்மின் ஈசன் நமித சிரசா, அப்படி தலையை சொல்லி வணங்கினா போருமா. ஈசன் நமித சிரசான் அஷ்டாங்க பிரணாமம், துவாதசாங்க பிரணாமம்னு கூட ஒண்ணு சொல்லியிருக்கலாம். அது துவாதசாங்க பிரணாமம் அது என்னன்றத மார்க்கணும். பஞ்சாங்கம் அஷ்டாங்கம் இப்படி எல்லாம் பிரணாமங்கள் பல விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த அஷ்டாங்க பிரணாமம்ன்றது புருஷாளுக்கு, ஸ்திரீகளுக்கு அப்படி கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி எல்லாம் சொல்லிருக்கு, பிரணாமங்களுடைய வகையை சொல்லிருக்கு. இதுல யதா ததா வாபி சகிருத்கிருதாஞ்சலிகின்னு ஆழவன் தான் சொல்ற. எப்படியோ ஒரு பிரகாரம் அந்த பெருமாளை பார்த்து ஒரே ஒரு வாட்டி அஞ்சலி சமர்ப்பிச்சுட்டா போறோம், அவர் நம்ம ததா உடனே நமக்கு எல்லா அனிஷ்டங்களும் போயிடுறது, எத்தனையோ சுபங்கள்லாம் வந்து அந்த அழிவில்லாத சுபங்கள்லாம் நமக்கு ஏற்படுறதுன்னு ஆழ்வந்தார் அந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறது என்னன்னா, எஸ்மின் ஈஷன் நமித சிரசகா, அந்த தாயாருடைய திருவடியில் குறித்து ஈஷன் நமித சிரசகா சுடி உண்டு அது முழுஷா கூட போனோம் வேண்டாமா, கொஞ்சம் போரும் அந்த தலையை வணங்கிட்டோம்னாக்கா அவன் நம்மளை வணங்கிடுறாளும், அவள் வணங்கினவனா ஆயிடுறாளும். ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா தஸ்மைக்கு அஞ்சலி பரம் வகதே விதின்னு புறத்தாழ்வான். சிவரத்ன கோஷத்துல இந்த ரங்கநாயகி தாயாரை பத்தி சொல்ற. ஏதோ தாயார் தந்து வாசல்ல போறாரு, வாசல்ல போகச்சே வெறும போகணும் தூரந்து பார்த்தா தாயார் தேவையாறான். அது ஸ்ரீரங்கத்துல ஒரு கஷ்டம், எல்லா சமயத்திலையும் தூரந்தே தாயார் தேவையாவேன்னு சொல்ல முடியாது. அந்த நடுவுல ஒரு தரை போட்டு வச்சிருப்பா, இந்த மண்டபத்திண்ட போனா கூட தேவையாகாது. அது உள்ள போய் உள் மண்டபத்துக்கு போன பிற்பாடுதான் அந்த ஒரு தாயார் தேவையாகவே தவிர எல்லா சமயத்திலுமே இங்கேருந்தே தேவையாகவேன்னு சொல்ல முடியாது. அந்த கிட்ட போன பிற்பாடுதான் தாயார் தேவையாகவே, அவர் தாயார் தேவையாரையோ ஆலையோ எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அங்க தாயார் எழுதியிருக்கேன்னு சொல்லி வெறும ஒரு சிலைய வணங்கிட்டாலும் போருமா. ஏன் நமித்த சிரசகான்னு சொல்லி சொல்றேன், இப்படி வணங்கி யாப்பைய ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வான்னான். அவன் என்ன கேட்கிறானோ கேட்கறதெல்லாம் கொடுக்குறான், ஐஸ்வர்யத்தை கொடுக்குறானோ. அக்ஷரகத்தின்றது கைவல்யம், அந்த ஐஸ்வர்யம் ரெண்டு விதமான ஐஸ்வர்யம், இழந்த ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறான், இல்லாதவனுக்கு புதுசா ஐஸ்வர்யம் வேணும்னா அதுவும் கொடுக்குறாளாம், எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறாளாம். ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் தான் கைவல்யத்தை கொடுத்துட்டு பரமபதத்தையும் கொடுக்குறாள். இந்த ஸ்லோகத்தினால ஏற்படுறது மோட்சத்தோன்றது பெருமாளுக்கு மாத்திரம் இல்ல, பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுக்கு தான் இருக்கு. ஆகையால இப்படி எஸ்மின் ஈஷன் நமித சிரசா, இப்படி துளி வந்து யாரெல்லாம் அந்த தாயார் இடத்துல துளி வணங்கினவர்களாக இருந்துருக்காளோ அவ விஷயத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு தஸ்மைக்கு அஞ்சலி பதம் வகதே விதீரிய, அந்த அஞ்சலியாங்கிற ஒரு பெரிய பளுவ தூக்கிட்டு இருக்க மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்காளாம். அதை விகித்தீரிய அவளுக்கு கொடுத்துட்டு அஸ்மை நக்கிஞ்சது உபகிருத்தம்னா, இவன் பண்ண காரியத்துக்கு தகுந்த மாதிரி நாம ஒன்னும் உபகாரம் பண்ணலையேன்னு சொல் நினைக்கிறாளாம். அவ தலைப்பன் குனிஞ்சு வெக்கப்படுறாளாம். அகையில அவ என்ன பண்றன்னா, ஈஷன் நமனத்தினால ஸ்வயன் நமித்த சிரா பவதி,
வியாக்கியானம் பண்றாரு உத்தமூர் சுவாமி. ஸ்வயம் நமிதசிரா பவதி, அவர் தலை வணங்கினவடா ஆயிடுறாளாம். அவ எதுக்காக தலை வணங்கணும்னாக்க, நாம செஞ்ச காரியத்துக்கு சமமான ஒரு பிரத்யபகாரம் பண்ணலைன்னாக்க ஒரு வெக்கம் வரும், வெக்கத்தினால தலை வணங்குவோம். அவ நினைக்கிறாளா நம்ம கை கூக்கினதுன்றது இருக்க இது ஒரு பெரிய காரியம் மாதிரி, அதை நினைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவ கொடுக்குற பலன் இருக்க அது ரொம்ப அல்பமா அவ நினைச்சுக்கிறாளா, ஐயோ இதுக்கு இவ்வளவுதானே நம்மளால கொடுக்க முடியறதுன்னு அவ வெக்கப்படுறான்னு சொல்லி சொல்றேன். ஈசன் நமித்த சிரதா யாபயித்வா சரீரம், அந்த சரீரத்தை யாபயித்வா, யாபயித்வான அது காலத்தை கழிச்சுட்டும் அர்த்தம். இங்க சரீரம்னு சொல்லி வந்து ஒருமையில சொல்லிருக்க, ஏகவசனத்துல சொல்லிருக்க, அதுக்கு தாத்பரியம் என்னன்னு பார்க்கணும். இந்த ஸ்லோகம் இந்த சரீரம்னு சொல்லி ஒருமையில சொல்லியிருக்கிறதுனால இந்த ஸ்லோகம் பிரபன்னர்களை உத்தேசித்து சொல்ற வார்த்தைன்னு. என்ன, பக்தியோகம் பண்றவாளுக்கு அவளுக்கு பலம் சித்தி, பல சித்தின்றது நிச்சயம்தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா எப்ப பலன் வரும்னாக்க, பிராரப்த கர்மா, பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா இருக்க அது முடிஞ்ச பிற்பாடுதான் அவளுக்கு மோட்சம் வரும். இப்ப இந்த பிராரப்த கர்மா எந்த சரீரத்தில் முடியறதுன்னு தெரியாது, ஆகையால இந்த பிராரப்த கர்மா எந்த சரீரத்தில் முடியறதோ அந்த சரீரத்துலதான் அதுக்கப்புறமா தான் அவளுக்கு மோட்சம் வரும். இப்ப சௌபரிக்கு அந்த சௌகரிய சரீரம், அந்த வேடுவத்தியாக இருந்த சரீரம் இருக்கு, அந்த சரீரத்துலதான் முடிஞ்சது, ஆகையால அப்பதான் அவளுக்கு மோட்சம் கிடைச்சது. இப்போ அவ வேடுவத்தியாக இருக்கிறதுனால இந்த சரீரத்தை கூட சிறு சரீரத்தோட கூட அவங்க சத்தியோகம் பண்ணல, ஏன்னா சத்தியோகம் பண்றதுக்கு இந்த சரீரத்துல அவளுக்கு தகுதி கிடையாது. திரைவர்ணிகளுக்கு தான் சத்தியோகம் பண்றதுக்கு தகுதி. அங்க சுவாமி சாகிறார், சபரி மோட்ச சாட்சி பூதான்னு சொல்லி சொல்ற, சபரி மோட்சத்துக்கு சாட்சி பூதனாக இருந்தது. எப்படியும் அவளுக்கு சபரி மோட்சம் சித்திக்கு, சபரிக்கு சித்திக்கு போறது, அதுக்கு சாட்சியாக பெருமாள் இருந்திருக்கே, சக்கரவர்த்தி பெருமாள் இருந்திருக்கேன்னு அர்த்தம். இப்போ அவ ஜென்மாந்தரத்துல அவ திரைவர்ணிகாலாக அவளுக்கு ஒரு பிறப்பு இருந்திருக்குது, அதில் அவ மத்தியோகம் பண்ணிருக்கான், அந்த பக்தியோகம் நிஷ்பன்னம் ஆயிருக்கு. அப்போ பக்தியோகம் பண்ணக்கே பண்ணின சரீரத்தோட இருக்கக்கே இருந்த பிராரம்ப கர்மாவினுடைய ஒரு சேஷம், ஒரு மீதி அவளுக்கு, அதாவது அந்த யார் பக்தியோகம் பண்ணாலோ அவளுக்கு ஒரு ஸ்திரீயாகவும் அதுலேயும் வேடுவ ஸ்திரீயாகவும் பிறக்கும்படியான ஒரு பிராரம்ப கர்மா இருந்திருக்கு. அதன் பிரகாரம் சபரி வந்து ஒரு வேடுவ ஸ்திரீயாக பிறந்தார். அதுக்கப்புறமா மகர்ஷிக்கு சுசுரூஷை பண்றது, ராமன் சேவிக்கிறதெல்லாம் அது சுகிருத்த விசேஷத்தினால வரும். இப்போ அதனால என்னாச்சு, பக்தியோகம் பண்றவாளுக்கெல்லாம் அதே சரீரத்துல, எந்த சரீரத்துல பக்தியோகம் நிஷ்பத்தி ஏற்படுறதோ அந்த சரீரத்தோடையே மோட்சம்ன்றது கிடையாது. அப்போ பல சரீரங்களும் கூட இருக்கலாம். ஆகையால பக்தியோக நிட்டாள சொல்றதா இருந்துனாக்க, யாபயித்வா சரீரம்னு அந்த சரீரத்தை கழித்து விட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த சரீரம்ன்ற ஏகவசனத்துல சொல்லாத பகுவச்சனத்துல சரீராணின்னு பிரயோகம் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அது பண்ணாததுனால இந்த இடத்துல சுவாமியினுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, சரணாகதி பண்றவாளுக்கு ஏதோ தேகாவசானே மாம் தொப்பாதம் பிராபயஸ்வயம்னு இந்த சரீரம் முடிஞ்ச உடனே எனக்கு மோட்சம் வந்துடணும், இந்த என்னுடைய பிராரப்த கர்மாவனால இன்னொரு சரீரம் இருக்கா இல்லையான்றத பத்தி எனக்கு விசாரம் இல்லை, எனக்கு இந்த சரீரத்தோட போறோம்னு சொல்லி சொல்லிருக்க. ஆகையால இந்த சரீரத்தை ஒரு விதமாக போக்கடிச்சுட்டு விதமதிபதே வாசுதேவச வர்த்திஷ்யந்தே தன்யாகம், இவெல்லாம் தன்யாகம்
सेवो अशोक वन सीता प्राटी वार्ता यो नाम भाग्यहीन अशोक वन उन्न नान यार भाग्यम पड़वाड़ो अग पाकाम पाकाम पद्म सिंह विक्रांत गामीनम अहंकोड़ोड़ राम सिंह विक्रांत गामीनम सिंह नड़े जयिक्रावण पाता सिंह तोर अट्ठाड़ धन्यम विषय वरदव विलोकयंति धन्यारेवपेमा सेविक्राड़ो अंदविक्र भाग्यमको भाग्यम पन्नपेम इन दिन पा नवरात्रि आरंभ मुदल उत्सव इन दिन देवपेमे अमावस्या आयार पेमा सत्युत उत्सव उत्सव नाम मन मन ननस ना पाटी सीता प्राटी भाग्यम पड़ीवा अंक्रवा सीरा अग्यम पड़लेमान स्थितो अ नाम इंटेदाने तवरे सही कट भाग्यम इनके वंकटाद्रि को सापेटी रंगनाथन के पांडियन दिव्य देश ना आना रंगनाथन अमजी अमेल अब रंगनाथन अंडियन पांडियन रंगनाथन नाम सेविकन वैकुंठ एकादशि इनकी रत्ना समर्पिचे पांडियन समर्पिचे रंगनाथन एलो नाम सेविकन अद्भुत सेवा अवपेमा सेविकाद्रि को अद्भुत अब रत्न अमार उभयनाचार अंकटाद्रि समित महान समर्पित अंकटाद्रि को उभयनाचारो पेमे तायार सऊरी समर्पित तायार अव्य दंपति और अलग अद नवरात्र अत्यम ऊंजल वचन ऊंजल पर विशेष मंस विशेष विशेष अभीचना नमहत्यम भाग्यम पड़वाड़ो दीवदंपति सन्यानि वरद भवत अवपेमा कईंक्यम पड़वा नाम अद्यम पड़े वे कईंक्यम पड़व नान तमर पड़ पिटिक्रव पिटिक्रवन पर तंवन श्रीपाद तांग अब
அத்தியாபக கைங்கரியம் பண்றதுன்னு ஏதோ ஒரு கைங்கரியம்னு சொல்லி அந்த கைங்கரியம் பண்றதுல நாம ஒருத்தர்னு கணக்கு ஒரு எண்ணம் கணக்கு இருந்துச்சுனாக்க அந்த கைங்கரியம் பண்றவளாக நாம இருந்துட்டோம்னாக்க அத்த காட்டிலும் பாக்யம் வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன். அந்யா கேஜிது வரத பகதா சந்ததம் போதையந்தா சோலத்தோலான் நயனம் போய் திக்ரதோ பாஷ்பபிந்துன்னு அந்த கைங்கரியம் பண்ணச்சேயே அந்த பெருமாளும் தாயாருமா அந்த திவ்ய தம்பதிகள் அந்த சேவையை சேவிக்க செய்ய கண்ண பெருசு பெருசா தார தாரியா ஜலம் கொட்டுமா தன்யாகா இவெல்லாம் தன்யாகான்னு சொல்லி சொல்ற பிரகிருத்தத்துல யார் தன்யாகான்னு சொன்னாங்க அந்த தாயாருடைய திருவடிய சேவிக்கிறவாள்லாம் தன்யாளாக இருந்திருக்கிறவா அப்படி தன்யாளாக இருந்திருக்கிறவா இந்த சரீரத்தை போக்கடிச்சுட்டு மிதமதி பதே வாசுதேவத்த வர்த்திஷ்யந்தே சமஸ்தே இல்லாத அந்த பிரகிருதி சம்பந்தமே இல்லாததாக இருந்திருக்கிற வாசுதேவனுடைய பதம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சீவை குண்டத்துல வர்த்திஷ்யந்தே எப்பவும் இருப்பார்கள் இதுதான் அந்த தாயாருக்கு ஒரு அஞ்சலி பண்ணாக்கா அவருக்கூடிய பலனம் யாபயிஸ்வாசரீரம் வர்த்திஷ்யந்தே விதமதி பதே வாசுதேவஸ்ய தன்யாஹ இப்படி பக்கத்துல இந்த விஷயத்தை சொல்லிட்டு சுமதிய பாக்குறதா விவேகன் ராஜா தேவி ஈயம் சா நிகிலலோக ஜலனி ஜனனி ஜலதி ராஜ துஹிதா ஜனார்த்தன வல்லபா தேவி துஸ்தகாபராத பீதானாம் அபி யத் புரஸ்காரிணாம் அசோ பகவான் அபிகம்யதமோ பவதி என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க அந்த பக்கத்துல இருக்கிறவளை பார்த்து சுமதிய பார்த்து சொல்ற விஷயம் தேவி சுமதி இத பாருசா நிகிலலோக ஜனனி அங்க அந்த சித்திரத்துல இருக்கிற மகாலட்சுமிய ஒரு விரலால நிர்தேசம் பண்ணி காண்பிச்சு சொல்றாரு இவள் இருக்காள் இது யார் தெரியுமா இந்த சித்திரத்துல இருக்கிற மகாலட்சுமி நிகிலலோக ஜனனி உலகத்துல இருக்கவா எல்லாருக்கும் அம்மாவாக இருந்திருக்கா நிகதேவி மாதரம் வாசயமே குலே வேதமே சொல்லிருக்கு லோகத்துக்கு மாதரம்னு சொல்லி சொல்லிட்டா அம்மாவாக இருந்திருக்கா நீ வந்து என் மனசுல வசிக்கும்படியாக பண்ணுன்னு பிரார்த்தனை ஆகையால மாத்திரம்ன்ற சப்தத்தினால நிர்பாதிகமான மாத்திரம்ன்ற சப்தத்தினால லோகத்துல இருக்கிறவன் எல்லாருக்கும் அம்மாவாக இருந்திருக்கா சொம்மா தாமிரத லோகானாம் தேவதெய்வம் ஹரிஸ்பிதா நமாமி சர்வலோக ஜனனி இதெல்லாம் மகர்ஷியினுடைய வாக்கியம் வேதம் வேதத்துக்கு அப்புறமா மகர்ஷியினுடைய வாக்கியம் புராணம் தானே அடுத்தது சொல்லணும் அந்த புராணத்துல இருக்கிறவாளும் சொல்லி சொல்ற அது மாத்திரம் இல்ல எல்லாம் அந்த அம்மா அம்மான்னு சொல்றதுக்கு அதுல ஒரு சந்தோஷம் அதுல வந்து பார்த்தோம்னா நிகிலலோக ஜனனின்னு அங்க பார்த்தோம் மாதர்மை சொல்லி ராட்சசி சைதத்தை ஆர்திராபராதாசய மாதான்னு கூப்பிடுற அம்மான்னு கூப்பிடுற அதுல அவளுக்கு எல்லாருக்குமே அம்மாவா இருக்கிறதுனால நமக்கும் கூப்பிடுறதுக்கும் ஒரு சந்தோஷம் அம்மாவா இருக்கிறதுக்கும் இருக்கிறவாளுக்கும் குழந்தைகள் நம்மள அம்மான்னு கூட்டா அவளுக்கும் ஒரு சந்தோஷம் இதாயிடுச்சு இன்னும் எத்தனை விஷயம் இந்த மாதிரி அம்மான்றத எடுத்துட்டவனாக்க எத்தனையோ சொல்லலாம் அசேக ஜெகதாம் சர்கோபசர்கஸ்திதி அதெல்லாம் சொல்லச்சு ஜனனின்னு வார்த்தை நடுவில் வரைச்சு தாயார் சொல்ல சொல்ற தாம் சர்வலோக ஜனனி எல்லா லோகத்துக்கும் அம்மாவாக இருந்திருக்கிற உன்னைன்னு சொல்லி சொல்ற அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து அந்த மாதகான்னு சொல்றதுல ஒரு விசேஷம் அம்மான்னு சொல்றது அதே மாதிரிதான் இந்த இடத்துல சொல்றார் இவளுக்கு இருக்கிற ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கிறதுன்றது ஜலாதிராஜ திஹிதா
சமுத்திரராஜனுடைய கண்ணு. ஜனார்தன வல்லபா, ஜனார்தனனுக்கு ரொம்ப பிரீத்தியானவளாக இருந்திருக்கா. அப்புறமா தேவி வல்லபா, தேவி ரொம்ப பிரீத்தியான அந்த ஜனார்தனுக்கு எத்தனையோ தேவிகள்லாம் இருந்தாலும் கூட அவ எல்லாரும் காட்டிலும் பிரீத்தியாக இருந்திருக்கிறவள் அந்த அப்பேற்பட்ட தேவி இந்த மகாலட்சுமி ஒருத்திதான். சரி, அவளை இவ்வளவு விசேஷம் தான் சொல்லி சொல்றேன், அதுக்கு என்ன தாத்பரியம், என்னத்துக்காக சொல்றேன்ற மாதிரி சுமதி ராஜாவை ஏற இறங்க பாக்குறாளா. துஷ்டகாபராத பீதானாம் அப்படி எத் புரஸ்காரினாம் அசௌ பகவான் அபிகம்யதமோ பவதி. பொறுக்க முடியாத தவறுகளை நாம செஞ்சிருந்தமானாலும் கூட, எவ்வளவு பெரிய பெரிய தப்ப பண்ணியிருந்தாலும் கூட, இவ்வளவு பெரிய தப்பம் நாம பண்ணிருக்கமே, நாம எப்படி பெருமாள் எதிர போய் நின்று என்னுடைய தப்பெல்லாம் நீர் மன்னிக்கணும்னு எப்படி கேட்கிறதுன்னு தெரியாத முயற்சிண்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட எத் புரஸ்காரினாம், இந்த தாயார கணக்கு முன்னிட்டு கொண்டு போனாள்னாக்க, இந்த மகாலட்சுமியினுடைய புருஷகாரத்தோட சேர்ந்து கணக்கு நாம போனவன பகவான் அபிகம்யதமோ பவதி. பெருமாள் என்ன பண்ணுவேனா, மீதி பேர்லாம் கியூல நிக்க வச்சுட்டு யாரெல்லாம் தாயார் இடத்துல இருந்து சிபார்த்து வந்திருக்காளோ அவள் எல்லாம் முன்ன வாங்கும்னு சொல்லிடுறாராம். அப்படி சுலபமாக அவர் அடைய தகுந்தவராக ஆயிடுறேன்னு அந்த தாயாருடைய மகிமையை சொல்ற. அத சொல்லிட்டு வேடிக்கையா ஒரு வார்த்தை சொல்ற விவேகம். அந்த வேடிக்கை வார்த்தையும் நம்ம இங்க பாக்கணும். அந்த விவேகம் சொல்ற வார்த்தை, அந்த விவேகம் சொல்ற வார்த்தைக்கு அந்த சுமதி சொல்ற பதில், ரெண்டுமே சுவார்த்தமா இருக்கும். இந்த இடத்துல விவேகம் சொல்ற வார்த்தை என்னன்னு பார்ப்போம். சைவாகிருதி தவத ஏவ குணானுபாவாஹ ஸ்யாதேவ சாகர சுதா லிகிதாத்வமேவம் சிந்தானமஞ்சு மணிநூபுர மேகலஸ்தே விவேக் மகாராஜா அந்த சித்திரத்தை பாக்குறதா, சுமதியினுடைய முகத்தை பாக்குற, இதே மாதிரி சுமதியினுடைய முகத்தை பாக்குற அந்த மகாலட்சுமியினுடைய சித்திரத்தை பாக்குறேன். இது ரெண்டையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு கடைசியில ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த ஸ்லோகம் மூலமாக மகாராஜா. சைவ ஆகிருதி சவ, அந்த மகாலட்சுமியினுடைய முகம் மாதிரியே உன் முகம் இருந்தது. அந்த மகாலட்சுமியினுடைய முகமும் உன்னுடைய முகமும் ஒரே மாதிரியா இருந்தது. அந்த மகாலட்சுமியினுடைய தோற்றமும் உன்னுடைய தோற்றமும் ஒரே மாதிரியாக இருந்திருக்குன்னு சொல்லி முடிச்சுட்ட, தேவ குணாக குணானுபாவாக ஜாதேவ, இந்த மகாலட்சுமிக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்கோ அத்தனை குணங்களும் ஒன்று இருந்த, அவ்வளவு குணங்களோட நீயும் இருந்துருக்க, அவளுக்கு இருக்கக்கூடியதான மார்த்தவம் வாத்சல்யம் போன்ற குணங்கள்லாம் உன்னிடத்துல அப்படியே இருந்துருக்கு. ஆகையால இது ரெண்டையும் பார்க்க, சாதேவ சாகர சுதா லிகிதா ஸ்வமேவம், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு உன்னுடைய சித்திரத்தை எழுதிட்டு அந்த இடத்துல சாகர சுத அந்த சமுத்திரராஜனுடைய பெண்ணு மகாலட்சுமியினுடைய சித்திரத்தை எழுதிட்டேன்னு சொல்லி ஒரு கால் சொல்றாளோன்னு சந்தேகமா போயிட்டு எனக்கு பார்த்தா உன்னுடைய சித்திரம் தான் இந்த இடத்துல இருக்குமோன்னு தோன்றதுன்னு சுமதியை பார்த்து மகாராஜா சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம், இது உன்னுடைய சித்திரம் இல்ல, அந்த சாகரத்து தான் மகாலட்சுமியினுடைய சித்திரம் தான்றதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தடங்கலாக இருந்திருக்குன்னு, அது என்னன்னு பார்க்கணும். சஞ்சார ஏவ சதுராக, இன்னும் கூட ஒரு விஷயம் பாக்குற, சஞ்சாரம் நீ சஞ்சரிச்சுருக்க, சித்திரம் சஞ்சரிக்கல ஒரே இடத்துல இருந்திருக்கேன்ன, அதுக்கு கூட ஒரு பிரகாரம் சொல்லிக்கலாம். சித்திரம் கணக்கு ஒரு போர்டுல எழுதிருந்தாக்கா
அப்ப அந்த போர்டை இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாத்தி கூட வச்சுக்கலாம், அந்த சித்திரத்துக்கு கூட சஞ்சாரம் ஏற்படும் இல்லையோன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா சுமதியினுடைய சஞ்சாரத்துக்கும் அந்த சித்திரத்தினுடைய சஞ்சாரத்துக்கும் வித்தியாசம் வரும். சுமதியினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, சிஞ்சான மஞ்சு மணி நூபுரமே கலஸ்தே. சஞ்சாரம் உன்னுடைய சஞ்சாரம், சுமதியினுடைய சஞ்சாரம் ஜல் ஜல் நடக்கிறான், காலில் சலங்க போட்டுருக்க, மேகலை ஒட்டியானத்துல கூட சலங்கை கட்டிப்பாளா என்னன்னு தெரியல, இதுல பார்த்தா ஒட்டியானத்துல கூட சலங்கை கட்டிப்பான்னு தோன்றும், அதுல கூட ஜில் ஜில்னு வரும் போல இருக்கு. ஆகையால அது மாத்திரம் இல்ல, நூப்புறம் இந்த காலில் சலங்கை போட்டுக்கிறது, அது தவிர இந்த மாதிரி எல்லாம் ஒரு மெட்டி போட்டு இருக்கிறது, இதெல்லாம் கொலுசு மெட்டி என்ன மகாலட்சுமி அந்த சௌமங்கல்ய லட்சணமாக என்னென்ன இருந்துருக்கோ அது எல்லாத்தோடையும் பார்த்தோம்னாக்க அந்த சுமதி நடந்து போனான்னா ஜல் ஜல்னு ஓசை கேட்கறதான். அது சித்திரத்துல அந்த ஓசை கேட்காது. இந்த ஓசை மாத்திரம் தடங்கலாம் இல்லாத போயிடுச்சோம்னாக்க அந்த சித்திரத்துல இருக்கிறது நீதான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லைன்னு ராஜா சுமதிய ஸ்தோத்திரம் பண்ற. சுமதிக்கு தன்னை சோத்திரம் பண்றதுக்கோசரம் ராஜா இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு, அவளுக்கா பதிலடி கொடுக்க தெரியாது, ஒரே நிமிஷத்துல ஒரு வார்த்தையில பதிலடி கொடுத்துடுறார். ஏதேன விதத்த வசனேன ஆத்மார்த்தமே ஸ்ரீவல்லப தர்சம் பிரகாசயதி. இப்படி ஒரு சாமர்த்தியமான வார்த்தை, உன்னுடைய சாமர்த்தியமான வார்த்தையினால ஏற்படுறது என்னன்னாக்க, நான் மகாலட்சுமியா இருக்கிறது எப்படியானா இருந்துட்டு போட்டோம், உம்மனீர் பெருமாள்னு சொல்லிக்கிறேன், ஸ்ரீவல்ல பண்ணு சொல்லிக்கிறேன், அதுக்காக தான் இப்படி சொல்றேன் போல இருக்குன்னு சொல்லி சொல்றாளாம். ஏதேனும் விதக்த வச்சனேன ஆத்மானமே, ஆத்மானம்னா தன்னையே நட்பம், தன்னையே ஸ்ரீவல்லப தர்சம் பிரகாசயதி, பெருமாளுக்கு சமானமாக நீர் இருந்திருக்கேன்றத நீர் லோகத்தாருக்கு வெளிப்படுத்துற போல இருக்கு என்று சொல்ற. இதை கேட்டவுடனே அங்க விவசாயம் சேனாபத்தி சொல்ற, உங்க வார்த்தை ரெண்டு பேருடைய வார்த்தையும் ரொம்ப சமத்காரமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, மகர்ஷிகள் எல்லாம் கூட இதான் சொல்றா, நீங்க ஒன்னும் விசாரப்படுவாங்க, நீங்களா சொல்றதா நினைச்சுக்கலாம் சொல்லி சொல்றாங்க. தேவி பட்டந்தி கல்விமும் பவத்யாம் பிரதிபாதித்த அர்த்தம் பௌராணிக்காக. அந்த சுமதியை பார்த்து விவசாயம் சொல்றோம், சேனாபதி சொல்றோம், நீ என்ன வார்த்தை சொன்னங்களோ நீங்க அந்த வார்த்தையை தான் பௌராணிக்கெல்லாம் கூட புராணங்கள்ல கூட அதே வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. தேவத்ரியங் மனுஷேஷு புன்னாகமா பகவான் ஹரி ஸ்ரீநாம் லக்ஷ்மீ மைத்ரேய நானயோரு வித்யதே பரம். தேவத்ரியங் மனுஷேஷு தேவதைகள் திருகிட்டு பிராணிகள் பட்சிகள் இதுகெல்லாம் பட்சிகள், மனுஷேஷு மனுஷர்கள் இவர்கள் இடத்தெல்லாம் யார் யாரெல்லாம் புருஷனாமாவா இருந்திருக்காளோ அவ எல்லாம் பெருமாளுடைய அம்சம், யார் யாரெல்லாம் ஸ்ரீநாமி பெண் பெயரை உடையவர்களாக இருந்திருக்காளோ அவ மொத்த பேரும் பிராட்டியினுடைய அம்சம்னு சொல்றார். அப்ப புருஷால் மொத்த பேரும் பெருமாளுக்கு அடிமை, ஸ்திரீக்கள் மொத்த பேரும் தாயாருக்கு அடிமைன்னு அர்த்தம். ஸ்ரீநாமி லக்ஷ்மிஹி மைத்ரேய நானையோர் வித்யதே பரம். இந்த திவ்ய தம்பதிகளை காட்டிலும் உத்கிருஷ்டமான ஒரு வஸ்து வேற எதுவுமே கிடையாது, உத்கிருஷ்டமான வஸ்துவாக இருந்திருக்கிறவா இந்த திவ்ய தம்பதிகள் தான் என்ன சாதாரணமா சொல்லிட்ட. இப்போ இதுல எத்தனையோ விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அனையோரும் இவா ரெண்டு பேருக்குள்ள பார்த்தோம்னாக்க, அதாவது இந்த இடத்துல ஜீவன் பொதுவா எடுத்துக்கணும், பொதுவா எடுத்துட்டோம்னாக்கா தேவன் பெரியக்கு மனுஷன் இப்படிலாம் சொல்லிருக்கச்சு, இதுல பொன்னாமா ஸ்ரீநாமின்னு சொல்லி சொல்லுவானா, புருஷாளுக்கு மாத்திரம்தான் பெருமாள் அதிபதியாக இருந்துருக்க, ஸ்திரீக்களுக்கு மாத்திரம்தான் பிராட்டி அதிபத்னியாக இருந்திருக்காங்க ஒரு எண்ணம் வந்துடும்.
அப்படி எல்லாம் அர்த்தம் அர்த்தம் இல்லை இந்த இடத்துல. அதாவது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே இவ ரெண்டு பேருமே சேஷியாக இருக்கின்றிருக்காரு தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். லோகத்துல வரைக்கும் ஸ்திரீ சங்கியா அதிகமா இருக்குமா புருஷ சங்கிய குறைவா இருக்குமா? அந்த காலத்துல கூட சாஸ்திரியம் என்னன்னு கேட்டாக்கா புருஷாயுதான், அதாவது வரன் தான் பெண்ணை தேடிட்டு போனோம். நீ எனக்கு பொண்ணு குடிச்சுதான் உங்களுக்கு இருக்கிறவா பொண்ணு கொடுக்குறாளான்னு பையனாத்துல இருந்துதான் பொண்ணை கேட்டுட்டு போனோமே தவிர பொண்ணாட்டுக்கார பையனை தேடிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. இது வரான் வேஷணம்னு சொல்றது, இதெல்லாம் வரப்பேஷணம், இது கல்யாணத்துல வரக்கூடிய மந்திர புஷ்பத்துல சில இது அதுக்கெல்லாம் தனி மந்திரங்கள்லாம் இருக்கு. இவா எப்படி இருக்குவாளோ பொண்ணுங்களை கேட்டுட்டு போனோம், அவ போச்சு அவ எப்படி இருந்திருக்கணும், அந்த பொண்ணு எப்படி இருந்தா நம்ம ஏத்துக்கணும்ன்றதெல்லாம் பத்தி நிறைய சொல்லி சொல்ற. ஆபத்து சம்பவத்துல இதுல எல்லாம் சொல்லி சொல்ற. ஆகையால அதாவது புருஷால் தான் பெண்களை வரம் கேட்டுட்டு போனோன்றது சாஸ்திரம். இப்போ பெண்கள் நிறைய பேர் இருந்துட்டாங்கன்னாக்கா பெருமாளை காட்டிலும் பிராட்டியினுடைய சித்தனம் இன்னும் பெருசா போயிடும். ஆகையால பெருமாளை காட்டிலும் பிராட்டி ஒசத்தியா போயிடுவாளான்னு ஒரு சந்தேகம் வந்துடுறது. இல்ல இப்படி இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி வந்துடுமே. இப்போ இந்த அதோட இல்ல தேவ திரியங் மனுஷேஷு அப்படின்னு சொல்லச்சு இந்த திரிய சப்தம் ஒண்ணு நடுவுல சொல்லி இருக்கு. தேவதைகள்ல அதே மாதிரி மனுஷல்ல வேணா ஸ்திரீ புருஷ பேதத்தை வரைச்சு சொல்லலாம். திரியத்துல வரைச்சு அங்கேயும் இருக்கு ஸ்திரீ புருஷ பேதம் இருந்துருக்கு. இருந்தாலும் அவைகளுக்கும் சேர்ந்து சொல்றதுனால இந்த இடத்துல ஒரு ஜீவராசிய சமுதாயமா எடுத்துக்கணும். அந்த ஸ்திரீ புருஷால்ன்றது சாமான்யமா ஒரு லோகத்துல ஒரு ஜீவராசி எப்படி இருக்கும்னா ஒண்ணு ஸ்திரீயாவோ இல்ல புருஷனாகவோ தான் இருக்கணும். ஆகையால இந்த ஸ்திரீ புருஷாளாக இருந்திருக்கிற இந்த ஜீவ ராசிகளுக்கு பெருமாளும் பிராட்டியமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகள் தான் அவள் தான் உத்கிருஷ்டமாக இருந்திருந்து அவளுடைய விபூதியாக தான் இந்த ஸ்திரீ புருஷ ராசியே இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. இதனால உபயோகம் விபூதி பூதம் உபயவிதம் ஜெகதி இத்யுக்தம் பவதி. ஹே சேனாபதி, நீ நினைச்சுக்காத நீ ஏதோ இவாளுக்கு மாத்திரம் அவளுக்கு அவளுக்கு மாத்திரம் நினைச்சுக்காத. உபயோகோ விபூதி பூத்தம் உபயவிதம் ஜெகதி இத்யுக்தம் பவதி. ரெண்டு பேருடையும் விபூதியாக இருக்கின்றது. தாயாருடைய விபூதி மாத்திரம் இல்ல, பெருமாளுடைய விபூதி மாத்திரம் இல்ல, ரெண்டு பேரும் இந்த விபூதிக்கு எந்த ரெண்டு விபூதிக்கும் போத விபூதி லீலா விபூதி சொல்லக்கூடியதாக இருக்கிற ஜீவைகுண்டம் இந்த பிராகிருதமாக இருந்திருக்கிற தேசம் ரெண்டுத்துக்குமே ரெண்டு பேருமே சேஷியாக இருந்திருக்கா. உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம், அந்த சேஷித்வம்ன்றது இருக்க அவ ரெண்டு பேரிடத்துலயும் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. ஜெகதே இத்யுக்தம் பவதி விவசாயம் சொல்ல. ஓஹோ ஏவமேவா, அப்படியா, சரி. அதாவது தேசிகன் அங்கங்க நான் சொல்ற மாதிரி அதாவது எந்தெந்த இடத்துலாம் சாகித்யத்துக்கு விசேஷமோ அந்த சாகித்யத்தை பாக்குறோம் நாம. எங்கெங்கெல்லாம் சாஸ்திரத்தை புகுத்தி சாஸ்திரத்தை தெரியப்படுத்தணுமோ அந்தந்த இடத்துலலாம் சாஸ்திரத்தை தெரியப்படுத்த. முதல்ல சொல்லிண்டு வரே மகாலட்சுமியினுடைய பெருமையெல்லாம் சொல்லிண்டு வர, இப்ப சொல்லிண்டு வரே திவ்ய தம்பதிகளாக இருக்கிற வாழ்க்கைய பெருமை. மகாலட்சுமியினுடைய பெருமை மாத்திரமில்ல, பெருமாளுடைய பெருமை மாத்திரமில்ல, திவ்ய தம்பதிகளுடைய பெருமைய சொல்ற. சாதாரண்யே சத்யபி ஸ்வேச்சைவத்வேதாவிஷம் யத்விபூதி வியபாதி சூடாபாகே தீவ்யமாம் தீவ்யமானோ ஸ்ருதீனாம் திவ்யாவேதம் தம்பதி மேதயேதாம். இந்த ஸ்லோகமும் திவ்ய தம்பதிகளாக பெருமாளும் தாயாரும் எழுந்திருக்கச்சு சூப்பன் தேசிகன் மங்களாசாசனம் பண்ணும்பொழுது அனுசந்தானம் செய்யற ஸ்லோகம். நம்ம பெரியவாள்லாம் தேசிகனுடைய சீர்த்திய அப்படியே அலசி அலசி பார்த்து எங்கோ மூல முடுக்கில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் கூட எட்டு வந்து அந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ணும்பொழுது அப்படியே அந்த தேசிகனுடைய திருவுள்ளத்தை அப்படியே கண் முன்ன கொண்டு நிறுத்தி விடுறான்.
அதான் அந்த பெரியவாழ்ல அவ பண்ண ஒரு பெரிய மகோபகாரம். தேசிகனுடைய சீசக்திகளை கொண்டே அந்த எந்திரமானையும் அந்த திவ்ய தம்பதிகளையும் அனுபவிக்கும்படியாக பண்ற, வேற எந்த சீசக்தியும் வேண்டாம் அப்படி ஒரு முடிவு. அத்த இந்த இடத்துல சொல்ல சொல்ற சாதாரண்யே சத்யபி ஸ்வேச்சேவத்வேதா விஸ்வம். இவா ரெண்டு பேருக்கும் எல்லாமே பொதுவா தான் இருந்துட்டு இருக்கு. உபயோகோ விபூதி பூதம் உபய விதம் ஜகத்துன்னு சொல்லி சொன்னாரு இல்லையோ, அந்த பிரகாரத்தினால ரெண்டு பேருக்குமே உபய விபூதியும் பொதுவாக தான் இருந்திருக்கு. அப்படி இருந்தா கூட துவேதா, துவேதான்னா ஸ்திரீ புருஷ பேதேனன் அர்த்தம். ஒத்த ஸ்திரீ இன்னொத்த புருஷனாக இருந்திருக்கு. அந்த லக்ஷ்மி விபூதித்வ விஷ்ணு விபூதித்வ ரூபேண துவயதா ஜயோகோ விபூதி பூதம் விஸ்வம். திராட்டியனுடைய விபூதி, பெருமாளுடைய விபூதி என்று ரெண்டு விபூதியாக பிரிச்சு இருந்தா கூட இந்த பிரிச்சின்றதுன்றது இருக்க அவளே பிரிச்சின்ற, நாம யாரும் பிரிக்க, அவளே பிரிச்சின்ற. ரெண்டு பேர் இடத்துலயும் ரெண்டு பேருக்கும் அதிகாரம் இருந்திருக்கு. ஆகையால சாதாரண்யே சத்தியபி ஸ்வேச்சைவ வேதா விஸ்வம் எத்விபூதிஹி வ்யபாதி. இதையே பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ஒரு விஷயத்தை சொல்ற, யுவத்வாதௌ துல்லேபி அபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதி கிருத்வா பகவதி குணானு புங்ஸ்துவ சுலபானு மிரதிம பதி பாராட்ச கருணா க்ஷமாதீன்வா போக்தும் பவதி யுவயோ ஆத்மனி பிதா. எல்லாரிடத்துலயும் பெருமாள் இடத்துலயும் எல்லா சக்தியும் இருக்கு, பிராட்டியின் இடத்துலயும் எல்லா சக்தியும் இருக்கு. இந்த சில இப்ப பெருமாள் இடத்துல போய் அவருக்கு பொறுமையே இல்லை இதெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்லாம் சொன்னமானாக்கா அது தப்பு. பெருமாள் எவ்வளோ பேர் எவ்வளோ பொறுமை இது பண்ணிதான் கமிச்சுதான் நம்மள எல்லாம் அனுகிரகம் பண்றே. அந்த மாதிரி பிராட்டிக்கு இந்த பொறுமை எல்லாம் தான் இருக்கு, யாரையும் யாரையும் வந்து எதையும் நிகிரகம் பண்றதுக்கு எல்லாம் சக்தியே இல்லைன்னு நாம நினைச்சிக்க கூடாது. பிராட்டிக்கும் அந்த சக்தி இருக்கு, ஆனா அதை உபயோகப்படுத்தல. நத்வாகுருமே தசக்தேவ பஸ்ம பஸ்மார்க தேஜசார்னு சொல்லி சொல்றேன். ராவண எதிரிலிருந்து எதிரோ தகாத வார்த்தை எல்லாம் சொல்றான் சீதா பிராட்டின்னு. ஏ ராவண நான் உன்னை வந்து பஸ்ம பஸ்மார்க தேஜசா நத்வா குர்மின்னா உன்னை பஸ்மமாக ஆக்கலதான் என்னால முடியும். என்னுடைய தேஜஸ்னாலேயே ஒரே கஷணத்துல நான் நினைச்சேன்னா நீ பத்து தலை என்ன நூறு தலை வச்சிருந்தேன் கூட நூறு தலையோட என் எதிர அப்படியே பஸ்மா சாம்பலா போயிடுவேன்னு நான் அந்த பண்ணல. ஏன் பண்ணலன்னா அசந்தேஷா துராமஸ்ய தபசானுபாலனாத்னு ராமர் என்னண்ட உன்னை ரட்சணம் பண்றதுக்கு என்னால முடியாது, உன்னை ரட்சணம் பண்றதுக்கு நீயே பார்த்துக்கோன்னு அந்த வார்த்தையை அவர் சொல்லல. இந்த காலத்துல பெண் பசங்களுக்கெல்லாம் தன்னைத்தானே ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் கராத்தை சொல்லி கொடுக்குறேன் அத்தை சொல்லி கொடுக்குறேன் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இந்த காலத்துல அதுல என்னன்னாக்க அந்த பர்த்தாவுக்கு பார்க்கைய ரட்சணம் பண்றதுக்கு உண்டான பொறுப்பை ஏத்துக்கிறதுல இவனுக்கு இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்ல, சக்தி இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் அவளை ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கு நீயே பாத்துக்கோன்னு சொல்றான். ஆனா ராமர் அப்படி இல்லையே, அவர் சக்கரவர்த்தி திருமுகன் ஆச்சு, என்ன அவளால பாத்துக்க முடியாதுன்றதெல்லாம் சொல்லல. அசந்தை சாத்து ராமஸ்து தபசிஷ்ட அனுபாலனாச்சு, நான் தபஸ் நான் வந்து பின்பற்றுகிறேன். ஏகபத்தியாக இருந்திருக்கேன், ராமனையே நினைச்சிட்டு இருந்திருக்கிறவனாக அப்படிப்பட்டவளாக நான் இருந்திருக்கிறதுனால ஒன்ன அழிச்சு என்னுடைய தபஸை கெடுத்துக்கிறதுக்கு விரும்பல என்று சீதா பிராட்டி சொல்றாங்க. அதனால பிராட்டி நினைச்சா முடியாத காரியன்றது ஒண்ணும் கிடையாது, என்னவனா பண்ணலாம். அதே மாதிரி பெருமாள் சுவாமி தயா ஜலநிதி மதுரா க்ஷமாவான்னு சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில சொல்ற அந்த தீப பிரகாசனம் பார்த்து நமக்கு பெரிய பெரிய பேரெல்லாம் டைட்டல்லாம் இருக்கு, விக்ஷாதிமந்தி மிருதானின்னு இந்த பிரதங்கள்லாம் இருந்துருக்கு. உங்களுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா சுவாமி தயா ஜலநிதி மதுரா க்ஷமாவான் சீதாந்திகா ஸ்ரிதவசா இப்படி எல்லாம் உனக்கு அதுல க்ஷமாவான் இருக்கு, பொறுமைசாலி என்ற ஒரு பேரும் உங்களுக்கு இருந்துருக்கு. அப்ப பெருமாள் இடத்துல பொறுமை இல்லையா, எல்லா இடத்துலயும் எல்லாம் இருந்துருக்கு.
ஆனா இவ ரெண்டு பேரும் தன்னிடம் அவளிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை பிரிச்சுங்க, அதாவது வெளிப்படுத்துறதுல இந்தந்த மாதிரி குணத்தெல்லாம் நீ வெளிப்படுத்து, இந்தந்த குணத்தெல்லாம் நான் வெளிப்படுத்துறேன்னு பெருமாளும் பிராட்டியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளே பிரிச்சுட்டாளாம். யுகத்வாதோ துல்லியேபி, இவெல்லாம் நித்திய யுவாவாக இருந்திருக்கிறது, முதலியவையெல்லாம் சமானமாக இருந்தாலும் கூட அபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதீனே கிருத்வா பகவதி, இன்னொருத்தரிடத்துல பரிபவப்படாமல் இருக்கிறது, சத்ருக்களை அழிக்கிறது, இன்னொருத்தருடைய கட்டுப்பாடுல இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஸ்திரம் எப்பவும் ஸ்திரமாக இருக்கிறது போன்ற புருஷர்களுக்கே ஏற்பட்டதான குணங்களை பெருமாள் அதை தாம் வெளிப்படுத்துறதாக அவர் ஏறிட்டு கொண்டேன். பெண்களுக்கே உரித்தானதாக இருந்திருக்கிறான் மிருதிம பதி பாராட்ச கருணா சமாதீன், பெண்களுக்கே ஏற்பட்டதாக மென்மை, கணவனை சார்ந்து இருக்கிறது கருணை போன்ற குணங்கள் எல்லாம் ஒன்னிடத்துல இருக்கும்படியாக, அதாவது பிராட்டியின் மூலமாக வெளிப்படுத்தும்படியாக சொல்லி இவா ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். ரெண்டு பேரிடத்துலயும் எல்லா சக்தியும் இருந்துட்டு இருக்குன்னு அதுதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். ஆதாரண்யே சத்யபி ஸ்வேச்சை வத்வேதாவிஷம் யத் விபூதி வியபாதி சூடாம்பாகே தீப்யமானோ ஸ்ருதீனாம் திவ்யாபேதௌ தம்பதி மேதயேதாம். இவா ரெண்டு பேரும் எப்படி இருக்குன்னா ஸ்ருதி நாம் சூடாபாகே, வேதங்களுடைய சூடாபாகம்னா வேதாந்தம், வேதங்களுடைய சிரசுலன்னு அர்த்தம். அந்த வேதாந்தத்துல உபனிஷ பாகத்துல எங்கெங்கெல்லாம் பெருமாள் சொல்றாலும் அங்கெங்கெல்லாம் தாயார் சொல்றோம். தாயார் சொல்ற கிரீஷ்டத்தை லக்ஷ்மிஷ்ட பத்னியம்னு சொல்லி சொல்ற அந்த மகாலட்சுமியே கொண்டாடுற, பெருமாளை கொண்டாடுற, இப்படி எங்கெங்கெல்லாம் உபனிஷத்துல கொண்டாடப்படுறவாளாக இருந்து தீப்யமானோ திவ்யாவேதோ தம்பதியுமே தயேதான், அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்கார். அந்த திவ்ய தம்பதிகள் இருக்க, அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம், அவா ரெண்டு பேரும் அந்த திவ்ய தம்பதிகளும் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார் இந்த இடத்துல ராஜா. சாதாரண்யே சத்யபி ஸ்வேச்சையைவ த்வேதா விஸ்வம் யத்விபூதி வ்யபாதீஹி சூடாபாகே தீப்யமானோ ஸ்ருதீனாம் திவ்யாவேதௌ தம்பதி மேதயேதாம். இந்த திவ்ய தம்பதிகள் மேதயேதாம், என்னிடத்திலே தயை புரியட்டும்னு பிரார்த்தனை. தீலான் தீனா லம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலா கலஹான், தயா சத்தகன் தயா சத்தகன்னாக்க ஸ்ரீனிவாசனுடைய தயன்னா பெருமாளுடைய தயம் மாத்திரமல்ல, பெருமாள் பிராட்டி என்று இருக்கிற அந்த திவ்ய தம்பதிகள் இருக்க, அந்த திவ்ய தம்பதிகளுடைய தய, அவ ரெண்டு பேருடைய கட்டாட்சமும் நம்ம மேல ஒருங்கே விழணும், நம்ம மேல ஒரே சமயத்துல விழணும், அதனால நாம எல்லாம் பயிற்சி போனோம்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்றது அந்த திவ்ய தம்பதிகள் திவ்யாவேதோ தம்பதி மேதையேட்டாம்னு இந்த திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் நம்ம மேல வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற மாதிரி அந்த திவ்ய தம்பதிகளுடைய தயைய நாமளும் பிரார்த்தனை பண்ணிட்டு நாமும் இப்போ மகாநவமி, இப்போ நவராத்திரி உற்சவம் ஆரம்பமா இருக்கு, அந்த தம்பதிகளாக எழுந்துருள்கிறார் அந்த பெருமாளும் தாயாருமா, அப்பேற்பட்ட அந்த தம்பதிகளுடைய தய நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேகசிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.